இன்னைக்கு ஆன்மீக தகவலில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், ரொம்ப கஷ்டங்கள் வரும்போது, ரொம்ப மனசில் இருக்கும்பொழுது நம்ம இறைவனுடைய நாமத்தை படிப்போம் இல்லையா. இந்த இறைவனுடைய நாமத்தில் ரொம்ப நமக்கு பிடித்தமான கடவுளை பெற்று படிக்கிறது உண்டு. ஒரு நபர் நம்ம யூடியூப்பில் எழுதும்போது கீழே கமெண்ட்ஸில் கொடுத்துருந்தார், சார் வேல் விருத்தத்தை பற்றி எனக்கு சொல்லுங்கள் சார், எல்லாத்துக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தார். அதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அருணகிரிநாதரால் உருவாக்கப்பட்டுள்ள இந்த வேல் விருத்தம், அந்த காலத்தில் பார்த்தாலும் ராஜாலெலாம் வேல் வீசி விளையாடுற வழக்கங்கள்லாம் இருந்துருக்கு. முருகப்பெருமானுடைய வேல் விருத்தம், மயில் விருத்தம் இருக்குது, அது மாதிரி வேல் விருத்தம்னு சொல்லுவாங்க. அந்த விருத்தத்தில் பார்த்துட்டேன்னா ரொம்ப விசேஷமான சில பாடல்கள்லாம் இருக்குது. அந்த வேல் விருத்தத்தை படித்தாலே போதும், மனசில் ஒரு தைரியமும் மனசில் ஒரு பெரிய நம்பிக்கையும் இருந்துருக்குமா. அப்பேற்பட்ட வேல் விரதத்தை தினமும் நம்ம வாசிக்கிறது முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தை கொடுக்கும்னு சொல்லுவோம். ஆண் பெண் இரு பாலினரும் இதை வாசிக்கிறது ரொம்ப விசேஷம். அதில் ஒரு வார்த்தை கூட ரொம்ப அழகாக இருக்குது. முருகனுடைய ஆறு படை வீடுகள்லையும் இருக்கக்கூடிய இந்த மந்திரங்கள் ரொம்ப உன்னதமாக இருந்துருக்கும். அதில் ஒரு வார்த்தை ரொம்ப விசேஷமாக இருக்குது, கந்தன் முருகன் குமரன் வணங்குவோருக்கு. கந்தன் முருகன் குமரன் வணங்குவோருக்கு தம்பி புதல்வி கணவன் அடல் கொண்ட வேன். அதாவது முருகனை வணங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், என் புதல்வன், குழந்தைகள், கணவர், மனைவி எல்லாருக்கும் அவர் துணை இருக்கும், கவலையே பட வேண்டாம்னு சொல்லப்படுறது. அந்த மாதிரி இந்த மந்திரத்தில் ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள். அதுலேயும் வேல், ஒரு கலசத்தில் விபூதியை நிறச்சி வேல் வச்சு, இந்த வேலுக்கு சந்தன குங்குமம் விட்டு மாலை மாட்டி வேல் பூஜை பண்ணி, அந்த வேல் பூஜைக்கு தீபாரணை காமிச்சு, வேல் விரதத்தை படித்து வணங்கி வந்தால் ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். அதுலேயும் வேலை சுற்றி வந்தால் நிச்சயமான நம்ம காரியங்கள்லாம் வெற்றி அடையும்னு சொல்லி வேல் விரதத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். அருணகிரிநாதருடைய மந்திரங்கள், அவருடைய பாடல்கள் எல்லாமே முருகப்பெருமானை உருக வைத்தது. நாம் பாடினாலும் முருகன் உருகுவார், அனுகிரகம் செய்வார்னு சொல்லி இன்றைக்கி வேல் விரதம் படிக்கிறது ரொம்ப விசேஷம். வேல் விரதத்தில் அவ்வளோ மகத்துவம் உண்டு. காலையிலையும் மாலையிலையும் படிப்பது விசேஷமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தோட வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. மீண்டும் ஆன்மீக தகவல் ராசி பலனை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் மகேஷே. நன்றி, வணக்கம்.